Welcome, you're watching Ammavum Naanum with Rama Raghunathan and Rakesh Raghunathan. Inniki vandu she has a classic recipe. Idu vandu engalukku vandu South Indian food vendaangra Inniki. Ama. She will make this special. Neeye solla enna idu vandu dal puri nu one of our very close friends Mr. Mukherjee, he taught me a sort of an outline of it. அது வந்து நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஐ சார்ட் ஆஃப் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஐ ஹவ் டன் இட். இதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் என்னன்னாக்க, அதே மாதிரி இந்த 125 grams ஆஃப் உளுந்தம்பருப்பு, 2 teaspoons ஃபுல் ஆஃப் சோம்பு, 1 teaspoon வெந்தயம், ஒரு 5-6 வெத்த மிளகா, இந்த கலோஞ்சி சீட்ஸ், அது தென் லிட்டில் பிட் ஆஃப் பெருங்காயம், அது வந்து மேபி 1 teaspoon அதுவும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் அது. அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, தயிர், then salt, then இது ஓமம், I don't know, ajwain is it? ajwain, carom seeds, and கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 250 grams எடுத்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 cup இருக்குமா? மேபி நல்லா இந்த குழு கரண்டியால 1 கரண்டி. உப்பு போட்டு மிக்சியில நல்லா அரைச்சுக்கணும், ஊற வச்சுட்டு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் திக்கா அரைச்சுட்டு உளுந்தோட உளுந்து ஊற வச்சுட்டு அதுல கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், வெத்த மிளகா, இந்த கருஞ்சீரகம், பெருங்காயம், இத வந்து அரைச்சுப்பை, உப்பு அரைச்சுப்பை இன்டு என்ன ஒரு கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி சொல்லலாம், ஒரு 80% கோர்ஸ் பேஸ்ட். சோ ரொம்ப தண்ணி விடாம தெளிச்சு 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 அரைச்சுட்டு சரி. அப்புறம் அத இட்லி தட்டுல வச்சு இட்லி மாதிரி பண்ணி வச்சேன். வேட்டில வச்சிருக்க? வேட்டில அதை வச்சு அதை பண்ணி வச்சிருக்கேன். இது இப்ப நிறைய பேர் வந்து பருப்பு சுலிக்கு கூட தே மேக் இட் லைக் திஸ். சோ இட்ஸ் தி சேம் process. சோ தட் இட் டசன்ட் ஹேவ் ஒரு பருப்பு சுலி. ஏன் இந்த மாதிரி பண்ணனும்னா அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப எண்ணெய், இது வந்து கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ஊதுதுலாம். சரி. அப்புறம் என்ன பண்ணனும்னாக்க மாவு பிசையணும். மாவு வந்து இப்ப பாரு, இப்ப இந்த 4 இட்லிக்கு ஓகே ஒரு 3 இட்லி போட்டுக்கோ. இது வந்து 1 கப் போட்டுக்கேன். ஓகே அந்த இத போட்டுக்கலாம். You can add இது கொஞ்சம் நல்லா உதுத்துக்கணும். இப்போ இதுல வந்து அந்த அந்த இட்லி மாதிரி உதுத்து வச்சு பண்ணிருக்கறத உதுத்துறலாம். நல்லா உதுத்துக்கும். சரி. என்ன சோ தட் இதுவும் இந்த மாவு வந்து இது இட்லி வந்து கொஞ்சம் நிறைய இருக்கணும். அதுல இந்த பூர்ண மாதிரி இருக்கிறது பூர்ண வந்து நிறைய இருக்கணும். ஓகே. ஏன்னாக்கா so that the taste of that will be there when you take the பூரி. ஓகே. சோ மாவோடது நிறைய இருக்கு. அப்புறம் பூரி ரெகுலர் பூரி மாதிரி ஆயிடும். நல்லா உதித்து போட்டுக்கோ. இது யூஷுவலா வந்து என்ன மாதிரி ட்ரெடிஷனலா எப்படி பண்ணுவாங்கன்னா இன் பார்ட்ஸ் ஆஃப் கல்கத்தா இந்த பூரண மாதிரி இப்ப பண்ணி வச்சதை வந்து இப்ப கொழக்கட்டை பூரண மாதிரி உதித்துட்டு பூரி இதர் பக்கூரா மாதிரி இந்த லூச்சி மாதிரி நல்லா டைட்டா பிசிஞ்சுட்டு அதை இட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்க உள்ள போட்டுட்டு ஒரு ஸ்டஃப்ட் பராட்டா மாதிரி பண்ணி போயிருப்பா. பட் திஸ் இஸ் ஒரு சீஸ் வெர்ஷன். இப்ப இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் உப்பு salt. இப்போ உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அதுல வேற இருக்கு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அந்த ஓமம் ஓமத்தை அப்படியே போட்டுக்கணும். அப்படி சபாஷ் ஓமத்தை போட்டுண்டு ஓமத்தை போட்டுண்டு அப்புறம் வேற தயிர் இதுக்கு மாத்திரம் இதுக்கு தயிர் போட்டு பீசிஞ்சா வாசனையா இருக்கும். ஓகே. இதெல்லாம் இது நோபடி ஹஸ் டாட் ஆக்சுவலி. இது நம்மளா பண்ணி பண்ணி வி நோ த பாருங்க கொஞ்சம் பருப்பு தெரியுது, சோம்பு தெரியுது, அந்த வத்த மிளகா இது எல்லாமே தெரியுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அம்மா ஹஸ் பீன் ஈடிங் இட். இதுல வந்து தயிர் அதுல காமிச்ச தயிர் அந்த 100 ml தயிர் தண்ணி உப்பு ஓம் போட்டு நல்லா பிசிஞ்சு இப்போ இது வந்து ராகேஷ் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா வராது. அவசரப்படுத்திருக்கேன்.
வெங்காயம் பூண்டே கிடையாது இல்ல. அதே மாதிரி கல்கத்தா சில வெர்ஷன்ஸ்ல இருக்கு, சில இதுல கிடையாது. காஷ்மீர்ல எடுத்துனோம்னா இட் இஸ் ஃப்ரைட். அந்த பேபி பொட்டேட்டோஸ் வந்து நம்ம நெய்ல போட்டு அதை பிரவுனா ஃப்ரை பண்ணி அதுலயும் வந்து வெங்காயம் போட்டு கிடையாது. சோ இதுல வந்து there are lots of recipes. வெங்காயம் போட்ட வேரியேஷன்ஸும் இருக்கு வெங்காயம் எப்பவும். பட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் இட் டிஃபர்ஸ் எவ்ரி ஸ்டேட் எவ்ரி ரீஜன். இது நம்ம பண்றது ஐ யூஸ் மோர் ஆஃப் டொமேட்டோஸ் ஆலு அண்ட் பச்சமட சொல்லிடாத இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி. இப்ப எல்லாருக்கும் நார்த் இந்தியன், ஐ மீன் நார்த் இந்தியன் சொல்ல மாட்டேன், இது வந்து ப்ராபபிலி ஐ ஷுட் கால் இட் ரங்கவிலாஸ் மெனு தான் சொல்லுவேன். நம்ம மாத்து பேரை வச்சு இல்ல சி, பட் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் திஸ் ரெசிபி இஸ் அட்லீஸ்ட் அபௌட் 90%. இது பண்ற மெத்தட் டிஃபரண்டா இருக்கும் தவிர உங்களுக்கு டேஸ்ட் மாறாது. யூ ஹேவ் மேட் இட் ஈஸி. தட்ஸ் கரெக்ட். ஈஸியரா பண்ணிருக்கேன் நான். நான் டேஸ்ட் பண்ணிட்டு பண்ண பண்ண சூட போறது மாஜா தான் இருக்கு. சூட சாப்பிட்டா தான பூரி பூரி தான் நல்லா இருக்கும். ஜாகிரதை. ஒரு ஒரு மூலையிலும் ஒரு ஒரு ஃபிளேவர், அந்த ஓமத்தோட வாசனை, அந்த ஒரு அந்த சோம்போட ஒரு கிரன்ச், அந்த வத்த மிளகாவோட காரம், இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். இது கிட்ட ஜஸ்ட் சீ ஹவ் இட் இஸ் ஒரிஞ்சிஃபைட் இன்சைட் ஆல்சோ. பார்த்தா தெரியும். ஸோ ட்ரை திஸ் ரெசிபி. திஸ் இஸ் அ வெரி வெரி ஈஸி ரெசிபி. அண்ட் She may not approve, but இந்த மாதிரி இட்லி பண்ணி வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். Not fridge. ஃப்ரிட்ஜ்ல ஒரு நாள் பண்ணதா வச்சுக்கலாம். இந்த இட்லி பண்ணி probably you can deep freeze it. And on day when you really want to do it, அத கொஞ்சம் மைக்ரோவேவ் பண்ணிட்டு தென் மாவு பிசைஞ்சு டக்குன்னு பூரி பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிடலாம். As simple as that. Try this recipe. இன்னொரு நாள் நாங்க வந்து ஆலுதம் இல்ல நான் வேற ஏதாவது ராகேஷ் உடன்ல வந்து இதுக்கு ஒரு சைடிஷ் ஒன்று பண்றேன். Until then, stay safe. இந்த ரெசிபி இங்கிலீஷ்ல கீழே இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் இருக்கு, நான் சொல்லிட்டே இருக்க முடியாது. All details are there below this video. Check it out, stay tuned, and see you soon. Cheers. Bye.